ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. 1 பேதுரு 2:15 வாசிக்க கேட்போம். 1 பேதுரு 2:15 நீங்கள் நன்மை செய்கிறதினாலே புத்தியின மனுஷருடைய அறியாமையை அடக்குவது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. சேர்ந்து வாசிப்போம். நீங்கள் நன்மை செய்கிறதினாலே புத்தியின மனுஷருடைய அறியாமையை அடக்குவது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. இன்னொரு விசை, நீங்கள் நன்மை செய்கிறதினாலே புத்தியின மனுஷருடைய அறியாமையை அடக்குவது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. நேற்றைய தினத்திலிருந்து எது தேவனுடைய சித்தம் என்று நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்வில் இந்த சரீரத்தை பரிசுத்தமாய் நாம் வைத்துக் கொள்வது தேவனுடைய சித்தம். நாம் நன்மை செய்கிறது தேவனுடைய சித்தம். எல்லாவற்றிலேயும் நாம் ஸ்தோத்திரம் செய்வது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது என்று இதுவரை தியானிக்க கர்த்தர் உதவி செய்தார். தேவ சித்தத்தை நிறைவேற்றும் போது மனதிலே ஒரு பெரிய சந்தோஷம், தேவ சித்தத்தை செய்து முடிக்கும் போது ஒரு பெரிய மகிழ்ச்சி. தேவ சித்தத்தில் தான் சமாதானம் இருக்கும். தேவ சித்தத்தின் பாதை வித்தியாசமாக இருந்தாலும் அதிலே ஒரு பெரிய தெய்வீக சமாதானத்தை கர்த்தர் வைத்து வைத்திருக்கிறார். அருமையான காலை வேளையில் தேவ சித்தத்தையே செய்ய நம்மை ஒப்பு கொடுப்போமா? தொடர்ந்து நாம் தியானிக்க இருக்கிறோம். 4வது காரியம் வாசிக்க கேட்போம். 2 கொரிந்தியர் 8:1-5 2 கொரிந்தியர் 8:1-5 அன்றியும் சகோதரரே, மக்கதோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபையை உங்களுக்கு அறிவிக்கிறோம். மக்கதோனியா நாட்டு சபைக்கு தேவன் தந்த கிருபையை அறிவிக்கிறோம். அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரமுடையவர்களாயிருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். மேலும் அவர்கள் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க தாங்களே மனதுள்ளவர்களாய் இருந்தார்கள் என்பதற்கு நான் சாட்சியாயிருக்கிறேன். தங்கள் உபகாரத்தையும் பரிசுத்தவான்களுக்கு செய்யப்படும் தர்ம ஊழியத்தின் பங்கையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளும்படி அவர்கள் எங்களை மிகவும் வேண்டிக் கொண்டார்கள். மேலும் நாங்கள் நினைத்தபடி கொடாமல் தேவனுடைய சித்தத்தினாலே முன்பு தங்களை தாமே கர்த்தருக்கும் பின்பு எங்களுக்கும் ஒப்புக் கொடுத்தார்கள். மக்கதோனியா நாட்டு சபைக்கு ஒரு கிருபை கொடுக்கிற கிருபை, திராணிக்கு தக்கதாகவும் திராணிக்கு மிஞ்சியும் கொடுத்தார்கள். அதை எப்படி கொடுத்தாங்களா? தேவனுடைய சித்தத்தின்படியே கொடுத்தார்கள். தேவனுடைய சித்தம் என்ன? கொடுப்பது தேவனுடைய சித்தம், கொடுக்கிறது தேவனுடைய சித்தம். நம்ம நிறைய நேரம் வாங்கிறது தேவனுடைய சித்தம் நினைச்சோம். வாங்கலாம், ஆனா கொடுக்கிறது தேவனுடைய சித்தம். பெரிய கிஃப்ட் நமக்கு எல்லாருக்கும் கிடைத்த ஒரு பெரிய கிஃப்டை பிதாவாகிய தேவன் நம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக கொடுத்தார். கொடுப்பது தேவ சித்தம். நமக்காக கொடுப்பேன்னு வாக்கு பண்ணினார். ஆதியாகமம் 3:15 வாக்கு பண்ணவர் அதை நிறைவேற்ற உண்மை உள்ளவராயிருந்தார். இந்த காலை வேளையில் நாம் கொடுப்பது, கர்த்தருக்கு கொடுப்பது தேவ சித்தமாயிருக்கிறது. கொடுக்கிறோமா? எப்படி கொடுக்கிறோம்? நம்ம கொடுக்கறத பத்தி கொஞ்சம் நிதானித்து நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கணும். நம்மளை எப்படி கொடுக்கிறோம்? கொடுக்கணும்னு பணத்தை மட்டும் சொல்லலை, நம்மளை எப்படி கொடுக்கிறோம்? நம்மளை முழுசா கொடுக்கிறோமா? எல்லாத்தையும் கொடுக்கிறோமா? முழுமையா ஒப்பு கொடுத்துடுறோமா? நமக்குள்ளவைகளை எப்படி கொடுக்கிறோம்? சிலதெல்லாம் நம்ம நம்பிக்கைக்கும் நம்ம பிடிமானத்துக்கும் வச்சுக்கிட்டு கொடுக்குறோமா? இல்லை,
ராணிக்கு மிஞ்சி கொடுத்த இந்த மக்கதுனியா நாட்டு சபையார போல நம்ம கொடுக்கிறோமா? கொடுப்பது தேவ சித்தம். நல்லா கொடுக்கறவங்களா மாறணும். இன்னைக்கு ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே நான் நல்லா கொடுக்கறவங்களா மாறணும். சில சொல்லுவாங்க, எனக்கு நிறைய ஆண்டவர் தரட்டும், நிறைய கொடுப்பேன். முதல்ல ஆண்டவர் உங்கள்கிட்ட இப்ப இருக்கிறதுல எப்படி கொடுக்குறீங்கிறத பாக்குறார். இப்ப இருக்கிறதுல எப்படி கொடுக்குறீங்க? இப்ப இருக்கிற டைம் பிஸி ஷெடியூல் தான், அதுல நீங்க எப்படி கொடுக்குறீங்க? எனக்கு ஆண்டவர் நிறைய நேரம் தரட்டும், நான் கொடுப்பேன். இல்ல, இப்ப இருக்கிறதுல என்ன செய்யறோம்? ஆண்டவருக்கு முதன்மையானதை கொடுத்துரு. காலையில் அதிகால நேரம் ஆண்டவருக்குரிய நேரம், அந்த நேரத்தை ஆண்டவர் கொடுக்கணும். 5 மணி காலையில தேவ சமூகத்தில் உட்கார்றது எவ்வளோ பெரிய இன்பம். ஆண்டவருக்கு கொடுக்கணும், அதுதான் தேவ சித்தமாக இருக்கிறது. பாருங்க, பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக கொடுத்தார். இயேசு கிறிஸ்து தம்மையே சிலுவையில் நமக்காக கொடுத்தார். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு வாசம் பண்ண தம்மையே கொடுத்திருக்கிறார். இப்படி கொடுக்கிற தெய்வத்தை ஆராதிக்கிறோம், கொடுக்க வேண்டும். இரண்டாவது பாருங்கள், 5வது அப்படிதானா, 5வது 1 தீமோத்தேயு 2:1-4 பாருங்க. நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். நாம் எல்லா பக்தியோடும் அதிகாரமுள்ளாவருக்காகவும் அப்படி செய்ய வேண்டும், அப்படியே ஜபம் பண்ண வேண்டும். நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் பிரியமுமாய் இருக்கு. தேவனுக்கு முன்பாக நன்மையும் பிரியமா இருக்கிறது. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். அப்ப எது சித்தமா? எல்லா மனுஷருக்காகவும் ஜெபிப்பது தேவனுடைய சித்தம். நம்ம ஜெபம் எப்படி இருக்குது? எல்லாருக்காகவும் ஜெபம் பண்றோமா? எல்லா மனுஷருக்காகவும் ஜெபிக்கிறோமா? இல்ல நமக்காகவே ஜெபம் பண்றோம்? நம்முடைய ஜபத்தின் சதவீதம் எப்படி இருக்கிறது? நம்முடைய சதவீதத்தில் பர்சன்டேஜில் பார்த்தா நமக்காக ஜபிக்கிறதெல்லாம் 80-90% நமக்காக ஜெபம் பண்ணிட்டு, ஆண்டவரே என் பிள்ளையனுடைய காரியம், ஆண்டவரே என் வீட்டினுடைய காரியம், என் வேலையினுடைய காரியம், என் பிஸ்னஸினுடைய காரியம், என்னுடைய இந்த காரியம் இது அதுன்னு எல்லாம் 90% நமக்காக ஜெபம் பண்ணிட்டு கடைசியில், ஆண்டவரே இந்தியாவை அழிச்சிங்கப்பா, ஜனங்களை அழிச்சிங்க. அது இல்லை, 90%-99% மற்றவர்களுக்காக ஜெபிப்பது தேவ சித்தம். நம்ம காரியத்தை கர்த்தர் நடத்தி கொடுப்பார், கேட்போம். நம்ம காரியத்தை அவற்ற ஒரு வார்த்தை சொன்னா அவர் நமக்காக அவைகளை செய்ய உண்மை உள்ளவராயிருக்கிறார். காலை வேளையில் ஜெபிப்பது, எல்லாருக்காகவும் ஜெபிப்பது தேவனுடைய சித்தம். இன்னும் கடைசியா பாருங்க, 6வது எபேசியர் 6:6 எபேசியர் 6:6 மனுஷருக்கு பிரியமாய் இருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள். ஊழியம் செய்வது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. ஊழியம் செய்வது, கர்த்தருக்கு ஊழியம் செய்வது, தேவனுக்கு ஊழியம் செய்வது. சிலர் ஊழியம் செய்வதெல்லாம் இவங்களுக்கு அவங்களுக்கு இல்லை, எல்லாரும் ஊழியம் செய்யணும், எல்லாரும் ஆத்மாதாயம் பண்ணணும், அது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. தர்மையான காலை வேளையில் ஆண்டவரே இந்த 6 காரியத்துக்கு ஒப்பு கொடுக்குறேன், நான் பரிசுத்தமாக இருக்க ஒப்பு கொடுக்குறேன், ஆண்டவரே புத்தீனமாக என்னிடத்துல போராடுறவங்களுக்கு நன்மை செய்ய என்னை ஒப்பு கொடுக்குறேன், எப்பவும் ஸ்தோத்திரம் பண்ண என்னை ஒப்பு கொடுக்குறேன், நான் கொடுக்க என்னை ஒப்பு கொடுக்குறேன், எல்லாருக்காகவும் ஜெபிக்க ஒப்பு கொடுக்கிறேன், ஊழியம் செய்ய ஒப்பு கொடுக்கிறேன். ஒப்பு கொடுப்போமா? நம்மை அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் நம்மை எல்லாவற்றிலும் நேர்த்தியாய் நடத்தி நம்மை சாட்சியாய் நிறுத்துவார். ஆண்டவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து சேர்ந்து பாடுவோமா? முன்னறிந்து அழைத்தவரே முன்னின்று நலமுடன் நடத்துவார். முன்னறிந்து அழைத்தவரே
நலமுடன் நடத்துவார். சகலமும் நன்மைக்கென்றே சாட்சியாய் முடித்திடுவார். சகலமும் நன்மைக்கென்றே சாட்சியாய் முடித்திடுவார். தேவ சித்தம் நிறைவேற எனையும் ஒப்படைக்கீரே. தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோனிக்குதே. தேவ சித்தம் நிறைவேற எனையும் ஒப்படைக்கீரே. தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோனிக்குதே. சர்வ வல்லமை உள்ள எங்கள் பரலோக தேவனே, எங்கள் அன்பின் ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய சித்தத்தையே செய்கிறவர்களாய் வாழ உதவி செய். தகப்பனே, எங்கள் வாழ்வில் உம்முடைய சித்தம் மேலானதா இருக்கணும். நல்ல கொடுக்கிறவர்களா எங்களை மாற்றுங்கப்பா. நாங்கள் எல்லாருக்காகவும் ஜபிக்கிறவர்களா மாற்றுங்க. ஊழியம் செய்கிறவர்களா மாற்றுங்க. உம்முடைய சித்தம் அதை நாங்கள் செய்யும் போது எங்களை நீர் நடத்துவீர். உம்முடைய சித்தத்தின் மையத்தில் இருக்கும்போது மகிமை உண்டாகும். அப்படி எங்கள் வாழ்வு மாற எங்களுக்கு உதவி செய்யும். வசனத்தை கேட்ட எல்லாரையும் ஆசீர்வதியும். உம்முடைய கிருபை எல்லாரையும் சூழ்ந்து கொள்ளட்டும். இந்த மாதத்தின் இந்த கடைசி நாள் வரை எங்க எல்லாரையும் நீங்க சுமந்து வந்திருக்கிறீங்கப்பா. உங்க கிருபப்பா, நாங்கள் அதற்கு நன்றி செலுத்துகிறோம். இன்னொரு நாளை தருவீரையானால் ஒரு புதிய மாதத்திலே செல்ல இருக்கிறோம். தகப்பனே, நாங்கள் உம்முடைய சித்தத்தையே செய்கிறவர்களாய் காணப்பட ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். நீர் தாங்கி நடத்தும். தாழ்த்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்று இரவு நம்முடைய குடும்ப ஜபங்களில் ஜபிக்க வேண்டிய ஜப அட்டவணையை நாம் பார்ப்போம். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே. இந்த பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். ரெண்டு நாளாகவும் 6 முதல் 2 15 அதிகாரம் வரை வாசியுங்கள். 1 பேதுரு 2:15 மனப்பாடம் பண்ணுங்கள். தேவ ஜனங்கள் தேவ சித்தத்தையே நிறைவேற்ற ஜெபிப்போம். கர்த்தர் கிருபை தருவார், கர்த்தர் பலன் தருவார். நாளை நமக்கு 1 அதிகாலை 5 நம் ஆலயத்தில் கூடி கர்த்தரை ஆராதிக்க இருக்கிறோம். கர்த்தரை மகிமைப்படுத்த ஒரு புதிய மாதத்தை தேவன் நமக்கு தர இருக்கிறார். ஆராதித்து வசனம் கேட்டு ஆண்டவருடைய பந்தியில் நாம் பங்கெடுத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். வாருங்கள், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து நடத்துவார். கர்த்தர் தாமே உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம்.